வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படினா மைன்கிராஃப்ட், பட் யூ கேன் மைன் பெட்ராக். ஏன் திமங்களா? எப்படி? அதே போற நீ பெட்ராக் மைன் பண்ணுவா? நார்மலா நம்ம மைன் பண்ணா மைன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணா கண்டிப்பா மைன் பண்ண முடியும். இப்போ நான் நார்மலா மைன் பண்றேன், மைன் பண்ண முடியல. இப்போ அப்படியே ஒன்னு பண்றேன், திடீர்னுமோ ஆவோ, திடீர்னு பார்த்தா ஏதோ இன்னமோ ஓடுற மாதிரி இருக்கும். மைன் பண்ற மாதிரி ஒரு மாதிரி ஏதோ அந்த ஒரு மாதிரி ஏதோ சைனீஸ் லெட்டர் மாதிரி எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆவோ. இது ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அதில் வீடியோ பார்ப்போம். வீடியோ கடந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வர வர செஸ்ட்டை எங்கே வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வந்து சுற்றி சுற்றி பார்க்குறேன், எங்கே இருக்கு எங்கே இருக்குன்ட்டு. ஆனால் அது அவங்க வச்சுருக்காங்க பாருங்க. தேட விட்றீங்க எங்கே இருக்குன்ட்டு. பக்கத்துலேயே கொடுத்தா டப்புன்னு அதை வந்தமா, இதை பொறுக்கணுமா, போயிட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு அந்த டீப் ஸ்லேட் காபிள் இருக்கு இல்லையா, அது நமக்கு வேணும். அதை வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல ஒரு கேவ் கண்டுபிடிக்கணும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, அப்படியே ஏதோ ஒரு பிறகை பார்த்துட்டு போயிட்டேன்ட்டு டம்மால் வழிக்க வச்சுட்டேன். வந்து வழிக்க விழுந்துட்டேன். நான் ஒன்று நேரமா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பக்கத்துலேயே காபிள் சொன்ன மைண்ட் பண்ணிட்டு நமக்கு ஏன்னா ஸ்டோன் பிக்ஸ் இல்ல, அதனால ஸ்டோன் பிக்ஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு டக் டக்குன்னு செஞ்சுட்டு இங்கே வந்து பார்த்தா நீச்சல் குளம் மாதிரி. இது அந்த ஃபாரின்லாம் ஃபாரின் அப்புறம் ஒரு சில இடத்துலலாம் இருக்கும். அந்த வீட்டுக்கு வெளியவே அந்த ஸ்விமிங் பூல் மாதிரி கட்டி அந்த இடத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நல்லா தண்ணி ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படி அந்த துபாயில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேங்க, யூடியூப்பில் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன், நேரில் நம்ம பார்த்ததில்ல. அதை வச்சு சொல்கிறேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கப்போ வழியில் இங்கே அயன்லாம் இருக்குது, அப்படியே டக் டக் டக்குன்னு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்குறேன். இங்கே தான் பெரிய கேவு. அப்போலாம் பெரிய கேவு கிடச்சிச்சு, ஆனால் இங்கே வந்து நம்ம கீழே குதிச்சாவணுமே. ஆஹா, இவ்வளோ தூரம் இருக்கு, கரெக்டாக தண்ணியில் குதிச்சா உயிர் தப்பிச்சிடும், இல்லைனா எலும்பு கிளம்பலாம் நொறையோட கரெக்டாக வந்துடும். அப்போடா கரெக்டாக வந்தாச்சு கைஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா கீழே கோல்டு இருக்குது, சைடில் அயன் இருக்குது, கீழே பார்த்தா அந்த டீப் ஸ்லேட்டும் இருந்துச்சு. இது ஐயோ, இவனை வேறு தெரியாமல் பார்த்துட்டேன். இவனை திரும்பி இங்கே திரும்பினா டக்குன்னு இவனை வேறு பார்த்துட்டேன். இங்கேருந்து கண்ணை லைட்டாக அசைச்சா கூட நம்மளை போட்டு அடிப்பானே, என்ன பண்ணுறது, பக்கத்தில் வேறு வந்துட்டான். லைட்டாக கையசெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவானே. ஒன் டூ த்ரீ, ஓடு 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 ஓடு. ஐயோ உள்ள போய், ஐயோ இது வேறு டக்குன்னு மாற்ற முடியல. அவசரத்தில் அண்டா உள்ள கை உடலே போய் ஓடுது. அப்படா வந்துட்டேன். இப்போ என்னடா பண்ணுவடே, இப்போ முடிஞ்ச அடரா பார்ப்போம். உனையை பொறுமா சாப்பிட்டு அடிப்பண்டா. என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? கொஞ்சம் லேட்டாக இருந்தால் சோழியை முடிச்சு விட்டுருப்பான். கொய்யால சாப்பிட, இந்தா வாங்கிக்கோ, முட்டையை கேட்கலாம், போடு. என்று பெல கொடுத்துட்டான். இப்போ நமக்கு ஒரே ஒரு என்று பெல் இருக்குது, அதை அப்படியே தூக்கி வச்சுப்போம். சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே இல்லை, லைஃப் வர இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. மீனை மட்டும் வறுத்து இதை தான் சாப்பிட்டாகணும். பக்கத்தில் நமக்கு அந்த நான் சொன்னது இல்லை, அந்த டீப் ஸ்லேட் இருக்கு இல்லையா, அந்த காபிள் டீப் ஸ்லேட் தான் நமக்கு இப்போ தேவையே. இதை மைண்ட் பண்ணி இதை நம்ம ஃபர்னஸில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படியே சரி சரி மைண்ட் பண்ணிட்டே இருந்தா, ஆடடே இவனுக்கு இதே வேலையாக போச்சு. நம்ம தேடுறப்பெல்லாம் இவன் கிடைக்க மாட்டான். டைமண்டு உனக்கு இதே இவன் பாருங்க, நம்ம தேடி போவோம். இந்த மாதிரி இதை இப்போ டைமண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் தான் வேணும் இன்னைக்கு அப்படின்ட்டு நீங்கள் நமக்கு டைமண்டே தேவையில்லை. ஆனாலும் இவன் பாருங்க கிடைக்கிறான். இவருக்கு இதான் வேலை, டைமண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு போறப்பெல்லாம் மாட்டாது. இப்போ வந்து மாட்டுது. சரி பார்த்ததும் பார்த்துட்டோம், மைண்ட் பண்ணி விட்டு போவோமே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி அயன் பிக்காக் செஞ்சு அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு அயன் இங்கெட் மட்டும் ஒரு மூணு எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம காவல் ஸ்டோன் ஃபஸ்ட் எடுத்து வைப்போம். ஸ்டோன் தான் வரும்னு தெரியும். அதே மாதிரி வெயிட் பண்ணால் என்ன வரப்போகுது, என்ன வரப்போது, ஸ்டோன் தான் வந்துச்சு. ஸ்டோன் வச்சு நமக்கு எந்த பிரோஜனமும் இல்லை, சும்மா வச்சு காமிச்சேன். அப்புறம் அந்த காபல் டீப் ஸ்லெட் எடுத்து வச்சோடனே நமக்கு டீப் ஸ்லெட் வரும். அந்த டீப் ஸ்லெட் வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். டீப் ஸ்லெட் வந்துட்டு வந்துட்டு அடுத்து வா 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 வா. ரெண்டு ரெண்டு வந்துருச்சு, மூணு இருந்தாலே போதும்னு சொல்லுங்க. கடைசி ஒண்ணுதான் வந்துரு 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 வரப்போறான். ஏதோ பின்னாடி சவுண்ட் கேக்குற மாதிரியே இருக்குன்னு சும்மா திரும்பிட்டு அப்புறம் போய் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறேன். வரமாட்டேங்கிட்டே எங்கடா போனா, என்னங்க இவன் ஆட நெருப்பு தீந்து போச்சா, இது எங்க இன்னமும் காணாம போயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் டக்குன்னு எடுத்துட்டு வந்து இது எப்படி சொல்லியிருந்தாங்க, பிக்காக் செய்வோம் இல்லையா, இப்ப நம்ம ஸ்டோன் பிக்காக் எப்படி செய்வோம், அதே மாதிரியே காபல் ஸ்டோனுக்கு பதிலாக அந்த டீப் ஸ்லேட் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் கிராஃப்டிங் டேபிள் காமிக்கான்னு பார்த்தேன். ஒன்றும் காமிக்கல, நம்மளே செஞ்சிருவோம் அவங்க சொன்ன மாதிரி. அப்படி கிளிக் பண்ணா பார்த்த உடனே கிளிக் டு கிராஃப்ட் கொடுத்தேன் பிக்காக்ஸு. அதோட பேர் பெட்ராக் மைனர். அப்புறம் கீழே என்ன போட்டிருந்தீங்க, உட்காந்துட்டு ஷூட் பண்ணா பெட்ராக மைன் பண்ண முடியும், இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிக்காக்ஸ் பார்க்கலாமேனு பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டாக நல்லா இருந்துச்சு. இதை வச்சு மைன் பண்ண முடியுமா அப்படின்னா மைன் பண்ண முடியும், எல்லாத்தையுமே பண்ண முடியும். இங்கே பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கா, அதை மைன் பண்ணுறா வருது. ஆனால் டைமண்டை மைன் பண்ணலான்னு பார்த்தா அப்பயும் வருது. ஆளை பார்த்தா டம்மியா இருக்கு, பயங்கரமான ஆளா இருக்கியடா, பயங்கரமான ஆளா இருக்கியடா. அடுத்து நம்மளோட மெயினான வேலையே பெட்ராக் மைன் பண்றதுதான். அதுக்கு முன்னாடி ஷீல்டு அந்த இதுலாம் பக்கெட் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு தண்ணியை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிடுவோம். ஏதாச்சும் தண்ணி எல்லாம் யூஸ் ஆகும்ட்டு தண்ணியை புடிச்சிட்டு கீழே போயிட்டு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மைன் பண்ண குறங்க போயிட்டே இருந்தனா, திடீர்னு எவனோ ஒரு சத்தம் மாதிரி கேட்டே இருந்துச்சு. யாரோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆனா குள்ள பிசாசே உன்னை வேண்டாம் உள்ள வருஷம், டேய் 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 விட்டுறா விட்டுறா, ஐயோ யோ யோ வேற வேண்டாம் உள்ள. இந்த நேரத்துல நான் ஷீல்டை மறந்துட்டேன், ஷீல்டு ஒன்று என் கையில இருக்கிறதே மறந்துட்டேன். ஆனா குள்ள பிசாசே எப்படியோ ஒன்று சாவடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவனா சாவடிச்சிட்டுமே நின்று மேலே பார்த்துட்டே இருந்தான். இன்னொருத்த வட்டானே இந்த இடத்துல ஷீல்டு கையில் வச்சுட்டு இருந்தே மறந்து பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடி அடி எப்படியாவது சாவடிச்சுனோ செத்துட்டேன். இவனை மறந்துட்டேங்க ஷீல்டை. என்ன மறந்துட்டியா போறதுக்கு
தண்ணி அவசரப்பட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம எங்கே அடி வாங்கி மிதி வாங்கி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் அப்படி ஜம்ப் பண்ணி தான் போயாவணும், வேறு வழியும் இல்லை. அப்புறம் அப்படி இப்படி ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். இங்கே தான் எங்கே இருந்துச்சு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். இந்த சந்தில் தான் தண்ணி எடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், வந்துட்டு பாருங்க இன்னும் தண்ணி குறைஞ்சிட்டு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அங்கே அதோ வந்துச்சு கண்டுபிடிச்சேன். கேசி எப்படியோ அந்த சந்தை அந்த குள்ள பிசாஸ் உள்ளே இருக்குதா இல்லைன்னு நினைக்கிறேன். அடே எங்கடா போனான் இவன், அவன் போன வரைக்கும் சந்தோஷம், எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாடுறா, என்னால் விட்டா சரிதான். மேல இருந்து குரங்கு மாதிரி தாவி தாவி வந்ததுல லைஃப் ஃபுல்லா போயிடுச்சு. மூணே மூணு ஹார்ட் தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா ரெண்டே ரெண்டு மீன் தான் இருக்கு, வேற எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லையா. நம்ம டப் டப்னு கீழே போயிடுவோம், வேற ஏதாச்சும் குள்ள குச்சோன்னா அப்புறம் செத்து போயிடும். அடா பாருங்களேன் டைமண்ட, அடே என்னடா இப்பெல்லாம் கிடைக்கிறீங்க, டப்பு டப்புன்னு தேடுறப்பெல்லாம் கிடைக்க மாட்டாங்க, சும்மா போயிட்டு இருக்கேன் அவன் மாட்டை வந்துட்டு இருக்கா. அப்புறம் சசர் மைண்ட் பண்ணி கீழே வந்துட்டே இருந்தான். டமால் பார்த்தா லைட்டாக தள்ளி வந்துருந்தா கூட லாவால போய் வந்துருப்போம், என்னத்துக்கு சோழியை முடிச்சு விட்டுருப்பாங்க, எப்படியோ கீழே வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னன்னா நம்மளால இதை மைண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒப்சீரியர் மைண்ட் பண்ணுறதுக்காக நானும் மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். மைண்ட் பண்ண முடிஞ்சுது, அது லாவால முடிச்சு உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மைன் ஆகுது நமக்கு, அது கையிலையும் வருது. அதாவது இது எப்படி சொல்றதுன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் அளவுக்கு இப்போதைக்கு உடைக்குது, இதால பெட்ராக்கே மைண்ட் பண்ண முடியும். இது என்ன பிரமாதம், பெட்ராக்கே மைண்ட் பண்ணுவாங்க சதா. இதில் ஒரு வந்த பெட்ராக்கிட்ட ஃபர்ஸ்ட் இப்போ அடி அடி நினச்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ண போறோம். சுத்தி அடி நல்ல பெட்ராக்கை தவிர சுத்தி கைத்தவறி பட்டு செத்துட்டேன் கைஸ். நான் இந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும்னு பண்ணவே இல்லை, போயிட்டு என்னமோ பண்ணுறது, திடீர்னு பார்த்தா ஜம்ப் பண்ணி பிடிங்கி எல்லாம் காலியாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன குடுக்குழு ஓடி போயிட்டு மறுபடியும் போய் லூட்டெல்லாம் பொறுக்கணும்னு மறுபடியும் வந்தேன். மறுபடியும் வந்து லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு சொர்ன்னு மேலே வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடை பிடிச்சி மேலே வட்டேன் கை. ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்துட்டு பார்க்குறேன், எப்பட்றா இது, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்குமே. மேலே வந்து ஆடு மாடலாக இருக்கும், அவனை போட்டு பொழகலான்னு தான் பார்த்தேன். வில்லேஜை நம்ம கல்ல மாட்டிச்சு, அதுவும் பக்கத்திலே. இவனை பார்க்காம அந்த கேவை பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் சரசரன்னு உள்ளே போயிட்டோம். அதுவும் ஒரு வகையில் நல்லதான், உள்ளே போய் நமக்கு வேலை எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இங்கே என்ன பொருள்லாம் செஞ்சு பவர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இதுவும் ஏதாச்சும் கொடுத்துருக்கானு பார்த்தோம், பெட்ரா கையில் எடுத்தும் கொடுக்கலையே. ஃபஸ்ட்டு இதுக்கு முக்கியமாக தேவை மாணிக்கம். யார் ரா வந்தனா பார்க்குறீங்க, மாணிக்கம் அதாவது மாணிக்கம் இல்லை மாணிக்கம், அந்த மாணிக்கம்னா ஜிம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜிம் நமக்கு தேவை. அதுக்கு இந்த மாதிரி நாலத்தையும் சுற்றி வச்சோன்னே பெட்ராக் மூட்டை மாதிரி ஒன்று வரும், அந்த பெட்ராக் முட்டை தான். இதை நம்ம முட்டைனே சொல்லுவோம், ஜெம்முலாம் நமக்கு தேவை இல்லை, இந்த பெட்ராக் முட்டை. ஏய் முட்டை இருக்கா, முட்டை இருக்குதான்னு கேட்டுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறதுக்கு பெட்ராக் முட்டை, பெட்ராக்கு, அப்புறம் ஒரு லிவர் தேவை. அதுக்கு நம்ம லிவர் செஞ்சாச்சு. இப்போ பெட்ராக் முட்டையை மேலே ரெண்டு வச்சுட்டு அப்படியே சைடாக கிராஸாக வச்சுட்டு அப்படி வச்சோன்னே இதுனா வரப்போகுது தெரியல, எதுவும் வந்திருக்கே பெட்ராக் லான்ச்சரா, ரைட் கிளிக் டூ லான்ச் பெட்ராக், ரைட் கிளிக் பண்ணால் பெட்ராக் லான்ச் பண்ண முடியும், கூல் டவுன் 2 செகண்ட் கொடுக்குறான். இதோ போதே பெட்ராக்கா, பெட்ராக் புஷுன்னு போச்சு. அப்புறம் இவங்ககிட்ட கொடுப்போம், மேலேயா மாடிக்கிட்டா மாடிக்கிட்டா, இவன் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான், இந்தா வாங்கிக்கணும் ஆயுதங்களுமே, என்ன அப்படி அடிக்கிறான், டேய் என்னடா பெட்ராக்ல அடிக்கிறான், இந்தா வாங்கிக்கோ, அப்படியே தான் நிற்கிறான். இன்னும் மலை மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கு, டேய் என்னடா இவ்வளோ அடி அடிக்கிறேன், இவன் ஒரே அடியில் சாவான் நான் எதிர்பார்த்துறேன், இவ்வளோ அடி அடிக்கிறான். அப்பயும் அவனை போடா, இதுன்னா சாதாரணமாக சாவர மாதிரி தான் இருக்கு. அவனை இவ்வளோ அடி அடிச்சதுக்கு அப்புறம் செத்தா ஆடு மாடெல்லாம் தெரியும், ஒரே அடியில் செத்து போயிடும். அங்கே பாருங்க கோழி செத்துச்சா, இப்போ ஆடு ஆடை அப்படிச்சேன், இப்போ வளர்த்தேன் மாடு அடிச்சா அவனும் செத்துறான். இதெல்லாம் சாதாரணமாக தான் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் பொருளுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பொருள் நம்ம பிக்கேக்ஸ் தான் செய்ய போகிறோம். பெட்ரா பிக்கேக்ஸ் அதே மாதிரியே வச்சோம், முட்டையை வச்சுட்டு கீழே வச்சோடனே கிளிக் டு கிராஃப்ட் வந்துச்சா, பெட்ரா பிக்கேக்ஸ், அப்புறம் என்ன பெட்ராக் மைனரு, ரெண்டும் ஒரே மாதிரில இருக்கு. இந்த நீ இந்த பக்கம் போ, நீ இன்னொரு பக்கம் போ, பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட் என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க தெரியும், அந்த டீப் ஸ்லேட்டை மேலே வச்சிருப்பாங்க, அதில் பெட்ராக் வச்சிருந்தாங்க. இதில் என்னன்னா ஸ்னீக் டூ த்ரோன் கொடுத்து, ஐயோ அடே என்ன இது கொடுத்தா, டக்குனு பார்த்தா உட்காந்துச்சா அவ்வளோதான், டக்குனு பள்ளம் போட்டு போயிட்டே இருக்கு. நம்ம உட்கார வழியாக ஒரு மாதிரி அந்த ஸ்னீக் பண்ணால் டக்குனு அப்படியே ஒரு பிக்காக்ஸ் போகுது, டப்பு டப்புன்னு அவன் உடச்சிட்டு அவன் மாட்டு போயிட்டே இருக்கிறான். பாருங்க உள்ள மாட்டு போயிட்டு சர்றன்னு, நானும் உள்ள போகிறேன் சர்றன்னு போயிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் பொருளை பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட முட்டை தேர்ந்து போச்சு, அதனால ஜிம் எடுத்து போட்டு டக் டக் டக்குன்னு அந்த பெட்ராக் முட்டை எடுத்துட்டு அப்படியே ஸ்டிக்கு தூக்கி வச்சோன்னே நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல, ஏதோ கிடைச்சிருக்கு பெட்ராக் ஸ்டாஃப் அப்படின்ட்டு இருக்கு. ஸ்னீக் டூ ஷூட் அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க, ஏதோ வெடிக்குள்ளலாம் சொல்லியிருந்தான், கொடுப்போம் டமால் கொடுத்தா
மெடிச்சது அடாடாடாடாடா எங்கடா ஜிம்மம் பொருளும் நான் இவ்வளோ நேரம் ஆர்மர்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த மைனரை வச்சு உள்ளே போய் மைன் பண்ணி அப்படிலாம் ஆனால் இங்கே நமக்கு எல்லாமே அதுவும் என்சான் பண்ணி அப்புறம் இது ஒரு தடவை தான் வரும்னு செக் பண்ணலாம்னு இன்னொரு தடவை கொடுக்குறேன் இன்னொரு தடவை பார்த்தா என்ட்ரபல் கிடைக்குதா என்ட்ரபல் வேறு இதில் கிடைக்குமா அடாடாடாடா இதுக்கப்புறம் என்ன என்ட்ரபல் இன்றைக்கி நீங்கள் தப்பிச்சிட்டிங்களா இதிலே நான் என்ட்ரபல் ஃபுல்லாத்தையும் எடுத்துருவேன் அப்புறம் திரும்பி இன்னொரு தடவை கொடுக்குறேன் போய் பார்த்தா இதில் இதுவும் நம்மளுக்கு கிடச்சிருமா ஒப்ஜினும் இதில் கிடைக்குது அப்புறம் என்ன சரி 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 எல்லா பக்கமும் இந்த அட்டமா 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 அட்டமானு எல்லா பக்கமும் டமா 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 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டு விட்டு உட உடனே உடச்சி அப்படியே எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் என்ன என்ன ஐட்டங்களும் நெக்ஸ்ட் பூரில் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுவா அதுவா அதுவா இதுவான்னு இன்னமும் ஆயிடுச்சு என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி வெஸ்ட்டு சுற்றி வேணும் ஒப்சீரியன் வைக்க சொன்னாங்க நடுவில் இருக்கிற பொருள் தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனு காபூர் சோனை வச்சு பார்த்தேன் வரல என்னடா இது இதுவும் வரலன்ட்டு நானும் பெட்ராக் வச்சு பார்த்தேன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு பார்க்குறேன் எதுக்குமே அது வரல அப்புறமேட்டு தான் புரிஞ்சுது இந்த டீப் ஸ்லேட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி தான் புரிஞ்சுது ஆனால் அதுக்கும் வரல அப்புறம் போயிட்டு இதை தெளிவாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது காபூல் ஸ்டோனை உருக்கி ஸ்டோன் ஆக்கி ஸ்டோனை நடுவில் வச்சா தான் வரும் அப்படின்ட்டு அப்புறம் ஸ்டோன் எடுத்து வச்சு சுற்றி அதே மாதிரி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு இது தெரியாமல் மாற்றி மாற்றி வச்சு இதை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிது கைஸ் அதோட பேரை பார்த்துக்கப்புறமே எனக்கு லைட்டாக சந்தேகம் வருச்சு பெட்ராக் மீட்டியார் போட்டிருக்கீங்க ரைட் லீக் டு பெட்ராக் மீட்டியாரா இது பேரே ஒரு மாதிரி சரியில்லையே மீட்டியார்னா எரிக்கல் ஒருவேளை எரிக்கல்லாம் வந்து உழுமோ என்ன வரப்போதும் தெரியலன்ட்டு ரைட் லீக் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க எடுத்து வச்சுக்கா பார்த்துச்சு பார்த்துச்சு உன்னோட தண்ணியில் போடா நினச்சேன் நான் எதமோ நடக்க போதே நினச்சேன் எங்கேருந்து வந்து உதிச்சுன்னு தெரியலையா அப்புறம் திரும்பி கொடுத்துட்டு ஓரமா பாப்பா போ அப்படின்னு நவுந்தேன் அப்போ தான் புரிஞ்சுது ஏதோ ஒன்று கொடுக்குறேன் மேலேருந்து ஏதோ ஒன்று ஒரு விவசாயம் பாருங்க டமாலும் வந்து ஊந்து டமாலும் வெடியுது அடுத்த பொருள் செய்யறதுக்கு முட்டையை தூக்கி ஸ்வயினி வச்சுட்டு அப்படியே கீழே ஒரே ஒரு ஸ்டிக் வச்சோன்னே நெக்ஸ்ட் பொருள் வரும் இது என்ன வரப்போது என்னது பெட்ராக் ஃபோர்க்கா பெட்ராக் ஃபோர்க்னு ஒன்று இருக்கு ரைட் கிளிக் பண்ணா அப்படின்றது ஈட்டா என்னங்க இது பிளாக்கை ஈட் பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க தின்ன முடியுமா சரின்னு கொடுக்குறேன் நானும் போய் கொடுக்குறேன் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம் ஆனால் நம்ம அது கையில் வரல அதாவது நம்ம இது எல்லாத்தையும் சாப்பிட்றோமா அடுத்த பொருளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இங்க ரெண்டு அப்புறம் கீழே ஒன்னு மேல அந்த மாதிரி வச்சு கீழே ஒரு ஸ்டிக் வச்சா ஏதோ ஒன்று வரும் என்ன பெட்ராக் பிளேட் ஏதோ வந்திருக்கே ரைட் கிளிக் டு ஷூட் பெட்ராக் பீம் போட்டிருக்கீங்க ரைட் கிளிக் பண்ணா 3 செகண்டுக்கு கூல் டவுன் டைம் 3 செகண்டா 5 செகண்டா ஏதோ ஒன்று இருந்துச்சு சரி நம்ம சுடுவோன்ட்டு எடுத்து ரைட் கிளிக் கொடுத்தேன் திடீர்னு ஏதோ கருப்பு கருப்பா போச்சு என்னன்னு பார்த்தா நீ அவ்வளோ தூரம் போறியாடா நான் கூட ஏதோ இது பக்கத்தில் நிற்குதுன்னு நினைச்ச கைஸ் கடைசியில் பார்த்தா ஏதோ டிஸ்டன்ஸ் தூரமாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு ஆர்டர் தான் இவங்ககிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒருவேளை இது போய் அடிப்படுமோ இது என்னன்னு வேற தெரியல அப்புறம் எடுத்து கொடுத்தா செத்து போயிட்டான் இன்னொருத்தர் தான் அவங்ககிட்ட போய் கொடுத்தா அவனும் செத்து போயிட்டான் இது நல்லா இருக்கு டிராகனே நீ செத்துறா அவனுக்கு தான்டா இது கரெக்டாக இருக்கும் அவன் மேலே சும்மா பறந்துட்டே இருப்பான் அவங்ககிட்ட போய் நம்ம ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படியே அங்கேருந்து வந்து அடுத்து பண்ண போகிற பொருளுக்காக போயிட்டு டைமண்ட் பிளாக் பண்ணலாமே டைமண்ட் பிளாக் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுது ரெஸ்டாரண்ட் நம்ம கிட்டே இல்லைனே ரெஸ்டாரண்ட் பிளாக்கும் இதுக்கு தேவை அப்புறம் என்ன பிக்காக்ஸ் இருக்கிறீங்க நமக்கு என்ன கேவலா பிக்காக்ஸ் நீ போய் உடச்சிட்டு போடா நான் பின்னே வந்துட்டு இருக்கேன் அவன் ஒரு பக்கம் சரின்னு மைண்ட் பண்ணி போயிட்டு இருந்தா நானும் சரி ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம கிட்ட தான் இந்த பிக்காக்ஸ் இருக்கேன்ட்டு போகிறேன் கிடைக்கவே மாட்டேன்ட்டுச்சு அப்புறம் பார்த்தாக்கா அதோ தூரத்தில் எவ்வளோ மாட்டிச்சு இவன் வேறு நின்றுட்டு இருக்கானா டே நீ ஆள் தெரியாமல் வந்துட்டு இருக்கடா என்கிட்ட இதெல்லாம் இருக்குது இந்த செத்துப்போம் செத்துட்டானா எதுவும் சொல்லணும் செத்துட்டான் நல்லா தான் இருக்கு ரொம்ப பவராக இல்லை ஓகே ஓரளவுக்கு இருக்குது அப்படி டக்குன்னு எடுத்து முடிச்சு நம்ம டக்குன்னு இது அப்படியே நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கைசானால் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்படி மேலே அப்படி இப்படி கீழே அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ஒன்று நடுவில் வச்சுட்டு இது என்னமோ கிடச்சிருக்கு இது பேர் என்ன கான்சென்ட்ரேட்டட் இப்படி இங்கிலீஷ்ல இவ்வளவு பெரிய பேரா போட்டு வச்சிருக்கீங்களே இங்கிலீஷ்ல போட்டுருக்கீங்க இங்கிலீஷ்ல போட்டா எனக்கு எப்படி படிக்க தெரியும் வேற இவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க கான்சென்ட்ரேட்டட் குவாண்டம் பெட்ராக் க்ளீன் எனர்ஜைசர் போட்டிருக்காங்க இது இதுக்கும் ரைட் லீக் தான் கொடுக்க சொன்னாங்க கொடுப்போன்னு கொடுத்தேன் இதுவும் அந்த அந்த விதிரு பிளேடு அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் மாதிரி கேட்குது கடைசியில் அது அந்த முடிகிறப்ப அப்புறம் இது சாதாரணமாக கொடுத்தா வேலைக்காகாது ஏதாச்சும் ஒன்று மாட்டணும் பில்லேஜ் ரோட் போஸ்ட் இருக்குது பக்கத்தில் அதுக்கு முன்னாடி இவனை சாவடி போட்டு குதிரைக்கிட்ட போய் கொடுத்தேன் அதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா டமால் இருந்துச்சு செத்து போயிட்டான் எப்படி சத்தான்னு தெரியல இன்னும் ரெண்டு குதிரை இருக்கு இந்த நீங்களும் சாவுகலான்ட்டு பக்கத்தில் போயிட்டு கொடுத்துட்டு வெடிச்சிரு வெடிச்சிரு அதே மாதிரியே போச்சு அது என்ன நடக்குதுன்னு தான் தெரியலண்ணா பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சு கீழேருந்து மேலே வந்து பிக்காக்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு காப்பாற்றுறோம் இவனுங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம காப்பாற்றினதே இல்லை இவனுங்களை ஃபுல்லாக இதை உடச்சா தான் போகணுங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை வச்சு இன்னைக்காச்சும் போய் அடிங்களா போங்களா அவளை போகிறான் இன்னும் இவன் இருக்கா இருந்தா உனக்கு ஒரு பிக்காக்ஸ் தரேன் இருந்தா போய் காப்பாத்து போடா அடுறா அடிச்சு தோன்சாமனுங்கடா கலக்கிற நேரம்டா போங்கடா கலக்கிற நேரம் உண்மை என்னன்னா இவனை காப்பாத்துறான் நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் இவங்களை காப்பாற்றணும் இது ஒரு வேலையோ இவனை காப்பாற்றி இதை வச்சு கொடுத்தேன் ரொம்ப பவராக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அப்படியே தான் இவனும் இருக்கான்
என்னடா நீ அப்படி நின்று இருக்க, இந்த விடையா சத்திரி 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 கொடுப்போம் போறா. அடி ஊந்துச்சு, ஆனா ரொம்ப பெருசாலாம் இல்ல. இது இந்த கண்ணுக்கு ஏதோ பேர் வச்சிருந்தாங்க, அந்த கண்ணோட பேர் கூட ஏதோ காண்டே. அதுவும் டம்மியா தான் இருக்கு. பிளேட வச்சு அடி போட்டு பிளேட எடுத்தேன் கொடுத்தேன், போயிட்டே இருந்துச்சு. சத்திரி 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 ஒரே சத்திர. இதுவும் சாவல, திரும்பி கொடுப்போம் 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 சத்திரி சத்திரி. அப்படா செத்துடா. ஓகே, இது நம்ம எதுவா இருந்தாலும் டிராகன் கிட்ட பார்த்தா தான் எவ்வளவு பவரா இருக்குன்றது தெரியும். கீழே ஏதோ சண்டை போயிட்டு இருக்கே, ஆனா எச்ச துப்பிக்கும் சாம்பிக்கும் சண்டை நடக்குது. அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க, டேய் நான் உன்னை காப்பாத்துறேன் எச்ச துப்பி, இன்னைக்கு வாடா அப்படின்ட்டு இங்க இருந்து கொடுத்து பார்த்தேன். ஆனா அவ்வளவு தூரம் போற மாதிரியே தெரியல. அவனு சரி உள்ள முடிச்சிருவானுங்க போல, நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். பார்த்துட்டு இருந்தேன் அவனுக்கு துப்பியா சாவடிச்சிருவானுங்க போல. சாம்பிய முடிச்சிட்டானுங்களா? இல்ல முடிச்சிட்டானுங்க துப்பியே. அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? நம்ம நெதருக்கு தான் போறோம். இங்க எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் நம்ம செஞ்சாச்சு. நெதர்ல போயிட்டு பிளேசர் எடுத்துட்டு அடுத்து டிராகனை போய் சமூகம் பண்ணலான்ட்டு டப்பு டப்புனு உள்ள வந்து பாக்குறேன். எடுத்த உடனே அங்க வந்து போறாடே, உள்ள வந்த உடனே வாடா நீ, இந்த வாங்கிக்கூடா அப்படின்ட்டு ஒன்னு விட்டேன். அவங்க கிட்ட போச்சான்னு கூட தெரியல. இது தட்டக்கருமும் போல, இந்த கொசு கொசு கொசுக்கண்ணு வேஸ்ட், இது ஒண்ணும் போற மாதிரியே தெரியலையே. அப்புறம் என்ன பிளேட் எடுத்து அடி போட்டு பிளேட் எடுத்து விட்டேன், போயிடுச்சா? அடிபடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. போது 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 போது, செத்துடா இந்த தடவை கொடுத்தேன். செத்துட்டானா என்ன ஆளு காணும்? செத்துட்டேன் டே, செத்துட்டு படா செத்துறாங்க, செத்துட்டான் இவன் வேலை முடிஞ்சுது. அப்புறம் அப்படியே இங்கே வந்து எங்கேயாச்சும் ஃபோட்டோஸ் தெரியுதா கண்ணுக்கு மாட்டோமே அப்படின்ட்டு பார்த்தா பார்க்கறதே ஃபோட்டோஸு. அப்புறம் என்ன குடுகுன்னு ஓடி வந்தா அங்கேருந்து பார்த்தா அங்கே பாருங்க ஸ்பானரு. அப்புறம் என்ன திரும்பி உள்ள என்ட்ராயி சர் சர் நீங்கள் போயிட்டு இந்த வாங்கிக்கோ ஆளுக்கு ஒரு வெட்டு. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். இந்த இது இருக்கு என் கீழே அந்த பிளேடு வந்து ஒரு ஒரு வெட்டு தான், டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே போட்டு வெட்டு 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 விட்டு நான் வெட்டிட்டே இருக்கேன். டக் டக் டக்குன்னு அவனும் ஒரு ஒரு அடிக்கும் செத்து போயிடறானுங்க. இது இன்னும் நல்லா இருந்துச்சா, நானும் ஈஸியாக வெட்டு அப்படிங்கிறது கிளம்பிட்டேன். வந்த வேலை டக் டக்குனு முடிஞ்சுது. அடுத்த என்ன டிராகனை சம்பவம் பண்ணுறதான், டிராகனை சம்பவம் பண்ணலாமே அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே என்ற பல்ல எடுத்துட்டு அந்த ஐயா ஃபின்ரா மாற்றிட்டு எங்கள் பின்னாடி பக்கம் போயிருக்கா அப்படியே இங்கிருந்து போயிட்டு அப்படியே சருன்னு கண்டுபிடிப்போமேன்ட்டு போயிட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கீழே தான் போது போது ஆ கண்டுபிடிச்சாச்சு, கீழே பிக்காக்ஸ் இருக்குது, இந்த பிக்காக்ஸ் போய் கண்டுபிடுறா அப்படியே பிக்காக்ஸ் ஒத்துக்கி சொயின் நேராக விட்டு அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி உள்ளே வந்து அப்படியே டொயின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு இந்த இடத்துல. ஏன்னா நம்ம நேராக போயிட்டு அந்த இதுவில் போயிடுச்சு உடச்சிட்டுனா அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்படியே எப்படியோ உடைக்காமல் கண்டுபிடிச்சி வந்தாச்சு எண்டு போட்டிலையோ. எண்டு போட்டில் வந்துட்டு இது மேலே நம்ம மைண்ட் பண்ணி போகவே கூடாது, இந்த பிக்காக்ஸ் வச்சு தான் போகணும் அப்படின்ட்டு நானும் மைண்ட் பண்ணி பார்த்தாலும் அது பெருசாக போயிட்டு இருந்துச்சா, அதனால பிக்காக்ஸ் வச்சே தான் போகணும்னு பிக்காக்ஸ் வச்சே உடச்சி 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 படிக்கிட்ட மாதிரியே செஞ்சு கரெக்டாக வந்துட்டேங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்கிறத உடைக்க போகிறோம். அதை உடைக்கணும்னா பிக்காக்ஸ் எடுத்து விடலாமேன்ட்டு ஃபஸ்ட்டு விட்டேன், மிஸ் ஆயிடுச்சே. மறுபடியும் விடலாமேன்ட்டு டமால் எடுத்து விட்டேன், கரெக்டாக தான் போன மாதிரி. என்னடா குழப்பம், கரெக்டாக தான் போனேன். அப்புறம் நான் உடைக்காம விட்டேன், பெட்ராக்கெல்லாம் உடைச்சேன், இதை மட்டும் உடைக்க மாட்டேன். நம்ம கிட்ட இந்த பிளேடு தான் கைஸ் வேற லெவல் பண்ணிச்சு. உண்மையிலே சொல்ல போனால் இந்த பிளேடு இங்கேருந்து இங்கே நான் அடிக்கிறேன் டமால்னு உடையுது. இவன் உண்மையிலே செம்மையாக ஒர்க் ஆகணும். எனக்கு உண்மையிலே இந்த பிளேடு அந்த பெட்ராக் பிளேடுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்வோர்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதை வச்சு நான் டப் டப் டப்னு கீழே இருந்து எல்லாத்தையும் டமால் 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 டமால்னு அப்படியே அந்த பெட்ராக் விட்டு விட்டு உடச்சிட்டேன். அப்புறம் திரும்பி நான் பிடிச்சது காரணம் என்னன்னா டிராகன் பக்கம் எடுக்கிறேன். ஏதோ அந்த குளுக்கோவின்ட்ட சம்திங் ஏதோ ஒரு ஆட் இருக்கும், அது ஏதோ ஸ்டாப் போட்டு உரிவாங்க இல்லையா, அவனுக்கு அந்த எனர்ஜி கம்மியாகும். அந்த மாதிரி நான் கொடுக்குறேன், டக்குன்னு பார்த்தா அவன் லைஃப் அழகாக அப்படியே புஷ்னு உறிஞ்சு எடுத்துட்டான். ஒருத்தனை வச்சே டிராகன் சொல்லி முடிச்சு விட்டுலாம் போல, அந்த அளவுக்கு பவராக இருக்கான். அப்படியே போராட ஃபுல்லாக ஸ்டாப் போட்டு உறிஞ்சினே இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த கான்சென்ட்ரேட்டட் கொசு கொசு அந்த பேர் நிறைய பேர் போட்டிருந்தாங்க இல்லையா, அதை எடுத்து விட்டேன். இதுவுமே நல்லா தான் போச்சு. நான் அங்கே தான் டம்மி நினச்சேன், ஆனால் இவன் உண்மையிலேயே போனால் அங்கே பாருங்க ஒரே அடி தான் அடிச்சா டக்குன்னு பார்த்தா டமால் இவ்வளோ குறைஞ்சிருக்கு. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் விட்டு விட்டு பார்த்தா இது அடிக்க அடிக்க அங்கே பாருங்க இது அடிக்கிறான், நூற்றெல்லாம் தெரியுது எல்லா பக்கமும் அடிச்சு டம்மு 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 டம்மு. ஆனால் அந்த லைஃப் அந்த அளவுக்கு போல, ஆனால் இது அப்படியே அடிக்கடிக்க லூட் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன போட்டு டமால் டமால் தட்டிகிட்டே இருக்கேன். இவன் ஈஸியாக செத்துட்டான் டிராகன் நம்மக்கிட்ட இன்றைக்கி. ஏன்னா அப்படியே நமக்கு அந்த ஸ்பெஷல் பவரோட அடி அப்படி அடுத்து இது விட்டேன். இது அதை விட டம்மி நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இவனை கூட வச்சிருப்போம் அவன் பேர் வந்து அயன் குளம், அவன் அடிக்கிறப்பையும் அது டம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அந்த கடைசியாக அந்த மீட்டை இடத்துக்கு போய் விடுவோன்னு விட்டேன், டமாலும் வெடிச்சுது சேர்த்துட்டான். அவ்வளோதாங்க சேர்ந்து விடுவோம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சதாக பண்ணி சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு